ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் அர்பன் லேடி அட் ஒர்க். இன்றைக்கு என்னோடய வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அழகான குட்டி கதை. பார்க்க போகிறீங்கன்றத விட கேட்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த கதை சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக ஸ்ப்ரெட்டான ஒரு ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் இது ரீச் ஆச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கதையை கேட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்குள்ளே நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டது. அந்த ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த கதையை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால என்னுடைய வ்ளாகில் நான் இன்றைக்கி இந்த கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த கதையை கேளுங்க, அன்பை பரிமாற மறக்காதீர்கள். வாங்க இப்போது அந்த கதையை கேட்கலாம். அமெரிக்காவில் மிக பெரிய பணக்காரர் அவர். தன் தாயின் பிறந்த நாளுக்கு பரிசளிக்க ஒரு பெரிய கடையின் முன் தன் காரை நிறுத்துகிறார். பிரபலமான பூக்கடை அது. ஒரு மலர் கொத்தை பார்த்து, எவ்வளவு விலை சார் என்று கேட்கிறார். அந்த பூக்கடைக்காரரோ அதனை $250 என்று சொல்கிறார். இதை விட அருமையான பூ காண்பிக்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த பணக்காரர். வந்தவர் மிகப்பெரிய பணக்காரர் என கடைக்காரருக்கு தெரிகிறது. இது ஆர்கிட் வகை பூ, மிக அருமையாக இருக்கும், ஒரு வாரம் வரை வாடாது, ஆனால் இதனுடைய விலை $500 என்று கூறுகிறார். ஓ அப்படியா, சரி இதையே பேக் செய்யுங்க. உங்களிடம் கொரியர் சர்வீஸ் இருக்கா? கொரியர் சர்வீஸும் செய்கிறோம், அதற்கு $100 ஆகும். வேண்டாம், இந்த பூங்கொத்து இன்று என் தாயிடம் போய் சேர வேண்டும். இன்று என் தாயின் பிறந்த நாள். கொரியர் சர்வீஸ் பல காரணங்களுக்காக தாமதமாகலாம். எனக்கு இன்றே போகணும். ஒன்று செய்யுங்க, ஒரு காரும் டிரைவரும் ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா? இந்த பூங்கொத்தை இன்றே என் தாயிடம் இந்த அட்ரஸில் சேர்த்துடுங்க. ஓகே சார், இப்போவே ஏற்பாடு செய்கிறேன், இன்றே போய் சேர்ந்துவிடும், அதற்கும் சேர்த்து $500. நோ ப்ராப்ளம். பணத்தையும் அம்மாவின் வீட்டு அட்ரஸையும் கொடுத்துவிட்டு நகர்ந்தார் அந்த பணக்காரர். மனம் முழுக்க மகிழ்ச்சி. தன் பிஸி நேரத்திலும் தன் அம்மாவின் பிறந்த நாளை மறக்காமல் பூங்கொத்து அனுப்பிவிடுகிறோம் என சந்தோஷத்துடன் காரில் ஏறப்போகிறார் அந்த பணக்காரர். ஒரு சின்ன சிறுமி, ஒரு 5-6 வயது இருக்கும், அழுதபடி இருக்கிறாள். குழந்தை, ஏன் அழறே? அங்கிள், எனக்கு $1 பணம் தர முடியுமா? ஓகே, $1 தானே, தரேன். எதற்கு பணம், ஏன் அழுகிறாய், ஏதாவது தொலைத்து விட்டாயா? நோ அங்கிள், இன்று என் அம்மாவின் பிறந்த நாள். நான் வருடா வருடம் அம்மாவின் பர்த்டேக்கு அம்மாவுக்கு பிடித்த ஒரு ரோஜா பூ வாங்கி தருவேன். இன்று அம்மாவின் பிறந்த நாள், என்னிடம் பணம் இல்லை. நீங்கள் $1 கொடுத்தால் ஒரு ரோஜா பூ வாங்கி அம்மாவிற்கு கொடுப்பேன். அம்மா எனக்காக வெயிட்டிங். ப்ளீஸ் அங்கிள், $1 தர முடியுமா? பாவம் ஏழை பெண் அவள். $1 என்னம்மா, $10 தரேன்னு எடுத்துக்கோ. வேண்டாம் அங்கிள், ஒரே $1 போதும் என $1 மட்டும் எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்தால் அச்சுறுமி. ஏதோ சாக்லேட் வாங்க தான் அப்படி $1 கேட்கிறாளோ என நினைத்து அந்த பணக்காரர் மெதுவாக காரை அவள் செல்லும் இடம் நோக்கி செலுத்த சொன்னார் டிரைவரிடம். ஒரு சின்ன பூக்கடையில் $1 கொடுத்து ஒரு சிகப்பு ரோஜா பூ வாங்க கடைக்காரர் அழகாக பேக் செய்து கொடுக்கிறார். மிகுந்த சந்தோஷத்துடன் அச்சிறுமி பூவை எடுத்தபடி அச்சிறுமி எங்கு போகிறாள், எந்த வீடு, தாய் யார் என அறிய டிரைவரிடம் காரை சிறுமியின் பின்னால் போக சொல்லுகிறார். சிறுமி பல தெருக்களை கடந்து ஓடுகிறாள். அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்கிறது கார். பல வளைவுகளை தெருக்களை கடந்து ஓடும் அவள் போய் நிற்கும் இடம் சமாதி. ஒரு கல்லறையின் அருகில் போய் நின்று ரோஜா பூவை வைத்து, அம்மா ஹாப்பி பர்த்டே, உனக்கு மிக பிடித்த ரோஜா பூ நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா என கூறி அம்மாவின் கல்லறையில் வணங்கி முத்தமிட பார்த்து கொண்டிருந்த பணக்காரரின் கண்களில் கரகரவென நீர் சுரந்தது. சார், மீட்டிங்கிற்கு நேரமாச்சு. டிரைவர் அவசரப்படுத்த கண்ணை துடைத்தபடி அவசர அவசரமாக காரில் ஏறி கடைக்கு போய் தான் வாங்கி வைத்த பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு வண்டியை வீட்டிற்கு போக சொன்னார். பெரிய கார்
தன் வீட்டின் முன் நிற்பதை பார்த்த 92 வயதுடைய தாய் கண்ணை சுருக்கி யாரது என பார்க்க, அம்மா என அழைத்தபடி பூங்கொத்தை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா என காலில் விழுந்து, மகனை ஆற தழுவிய தாய், உனக்கு இருக்கும் எக்கச்சக்க வேளையில் ஏன்பா நீ வந்தே, அம்மா அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என ஒரு சிறுமியிடம் நான் இன்று கற்றேன். உயிரோடு இல்லாத தன் தாய்க்கு அச்சிறுமி எப்படி பூங்கொத்தை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாள். நெகிழ்ந்து விட்டேன் அம்மா. ஆனால் நான் அச்சிறுமியின் மூலமாக அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என அறிந்தேன். உயிரோடு இருக்கும் என் தாய்க்கு நேரில் வந்து பார்த்து வாழ்த்து பெறுவதை விட பெரும் பாக்கியம் எனக்கு ஏது? மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் அத்தாய். தாய் தந்தை இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை அன்பை வாரி வழங்க தவறாதீர்கள். அன்பை வெளிப்படுத்த மறக்காதீர்கள். உங்களின் உங்கள் பண்பின் அன்பை நினைத்து மகிழ்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் தாயின் கண்களில் இருந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். எல்லா தாய்க்கும் தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சி உயர்வு என்றும் சந்தோஷம். சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் எல்லா தாயின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர்தான் சுரக்கும். தாயை நேசியுங்கள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவக்க இறைவன் அருள் புரியட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்லை அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் இல்லை. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யாரையாவது கண்டிப்பாக காயப்படுத்தியிருப்போம். அது நம் தாயாக இருக்கலாம், நம்மளுடைய தந்தையாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சகோதரர் சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற உறவுகளையும் நம்ம வந்து காயப்படுத்தியிருப்போம். ஸோ ஆனால் அந்த சுச்சுவேஷனால் நம்ம வந்து காயப்படுத்துகிறோமே தவிர அதை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பழியுணர்ச்சியோடு நம்ம வச்சுக்கிறது இல்லை. என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில், அதாவது இந்த கொரோனா தொற்று நோயால் நம்ம பல உறவுகளை நமக்கே தெரியாமல் நிறைய உறவுகளை வந்து நம்ம இழந்துட்டுருக்கோம். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பாட்டி தாத்தா, இல்லை வந்து உங்கள் பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா இப்படின்னு நம்மளுடைய உறவில் ஏதாவது ஒரு உறவை வந்து நம்ம இந்த தொற்று நோயால் இழந்திருக்கோம். அது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் மறப்போம். ஓகே, மன்னிப்போம்ன்ற வேர்ட் நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நாம் மன்னிக்கிறதுக்கு நாம் கடவுள் கிடையாது, நம்ம மனிதர்கள் மட்டும்தான். ஸோ மறப்போம், கவலைகளை கடப்போம். இதை உணர்ந்து இந்த கதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னை பல விஷயங்களை புரிய வச்சது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கதையை கேட்டு பல மாறுதல்கள் ஏற்படும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, அன்பை வெளிப்படுத்த மறக்காதீர்கள். அனைத்து தாய் உள்ளங்களையும் தலை வணங்கி எனது கவிதையை காணிக்கையாக்குகிறேன். இதோ எனது கவிதை. தாய் அன்பினை மறக்காதீர்கள், மறந்து வெறுக்காதீர்கள், வெறுத்து ஒதுங்காதீர்கள், ஒதுங்கி இழக்காதீர்கள், இழந்து வருந்தாதீர்கள். உங்களை இந்த உலகிற்கு கொண்டு வந்தது தாய். நீங்கள் இந்த உலகத்தில் அடையாளம் காணப்பட்டது உங்களது நற்பண்புகளுக்காக. அதற்கு காரணம் மற்றும் குரு உங்களது பெற்றோர்களே. உடையாத உள்ளம் எனில் அது தாய் உள்ளம் மட்டுமே. இந்த கதை மற்றும் கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.